நண்பான பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கும் கேமை பற்றி தான் நம்ம நிறைய செய்தி போடலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த கேமால் யாருக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கொண்டு அது பல பேரோட வாழ்க்கையில் பல விஷயங்களை தொல்லைகளை தான் கொடுத்துருக்கு. அது பெற்றோர்களுக்கும் சரி, அது விளையாடுற உங்களுக்கும் சரி, நேரத்தையும் நிறைய செலவு பண்ணி அதனால் பலன் இல்லாமல் தான் போவீங்க கடைசியில். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே தான் கேமை பற்றி இல்லை, நம்ம மனசை பாதித்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி ஒரு செய்தி மாதிரி ஒன்று போடலான்னு. இன்னைக்கு ஒரு செய்தி நான் இன்னைக்கு தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன். ஆனால் ஜூன் 22ஆம் தேதி நடந்திருக்கு. கண்டிப்பாக அந்த செய்தி நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல. 5 பேர் உடலில் வாழும் 18 வயது மாணவர் தேனியை சேர்ந்த 18 வயது மாணவர் சக்திகுமார் விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். அதனால் அவரது உடல் உறுப்பு மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மூலம் சென்னையில் உள்ள 5 பேருக்கு தானமாக வழங்கப்பட்டது. தேனி உத்தமபாளையம் ரோட்டோரா ஹோட்டல் நடத்தும் முத்து அழகு சுந்தரி தம்பதியின் ஒரே மகன் சக்திகுமார், நல்லா புரிஞ்சுங்க, ஒரே மகன் சக்திகுமார் தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி முதலாம் ஆண்டு படித்து வந்தார். சில நாட்களுக்கு முன்பு 2-வீலர் கல்லூரிக்கு சென்ற போது கார் மோதி படுகாயம் அடைந்து மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்தார். அவரது இதயம், நுரையீரல், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்தது. சக்திகுமாரின் நிலை குறித்து உடல் உறுப்பு தானம் குறித்தும் பெற்றோர்களிடம் டாக்டர்கள் விளக்கினார்கள். அந்த பெற்றோர்களும் அந்த உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டு சக்திகுமாரின் அந்த உடல் உறுப்பு ஒரு 5 பேருக்கு பொருத்தப்படுவதற்காக சென்னைக்கு கொண்டு வந்து 5 பேருக்கு பொருத்தி இருக்கிறாங்க. சக்திகுமார் இறந்தும் 5 பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சக்திகுமார் அந்த பெற்றோருக்கு ஒரே மகன். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் 2-வீலர் ஓட்டுறதை பெருமையாக நினைக்கிறீங்க. 2-வீலர் ஓட்டுறது பெருமையான விஷயம். ஆனால் 2-வீலர் ஓட்டும் போது பாதுகாப்பாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தினேஷ்குமார் மட்டும் சக்திகுமார் மட்டும் இல்லை, இன்னொரு மாணவரும் இதே போல் பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர் தினேஷ். சேலத்தில் மாணவர் உடல் உறுப்பு தானம். இவங்களும் நண்பர்களோடு போகும்போது 2-வீலரில் போயிருக்கிறாங்க. அவர் வயசு 21, ஆக்சிடெண்ட்டில் அவரும் இறந்து மூளைச்சாவு அடைஞ்சு தினேஷ்குமாரோட உடல் உறுப்பு தானம் செஞ்சிருக்கிறாரு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இந்த உடல் உறுப்பு தானம் நிறையா செய்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த 2 பெற்றோர்களும் எவ்வளவு வேதனை போடுவாங்கன்றத அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். என்னுடைய மகன் உட்பட இழந்துட்டு நாங்கள் படுற வேதனை வேறு எந்த தாய் தந்தையரும் படக்கூடாது. இளைஞர்கள் நிறைய பேர் நாம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க சாயரம், கண்டிப்பாக கவனமாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. இந்த 2 பேருக்குமே தலையில் அடிப்பட்டதுனால தான் இறந்து போனாங்க, மூளைச்சாவு அடைஞ்சாங்க, அவங்க உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க. உடல் உறுப்பு தானம் பண்ணுறது எளிமையான காரியம் இல்லை. அந்த தாய் தந்தையருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறந்தும் 5 பேராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மகனை இழந்த தாய் தந்தையர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்கள தான் பின்னாடி பார்க்குறீங்க. தினேஷ் சக்திகுமார் 2 பேரும் தான் என்னுடைய ஸ்க்ரீனில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த உடல் உறுப்பு தானம் செய்த அந்த இளைஞர்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும், அவர்கள் சொர்க்கத்துக்கு போகணும். நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இனி நீங்கள் இதை பார்க்குற எல்லா இளைஞர்களும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. உங்களை சுற்றி ஒரு தாய் தந்தை குடும்பம் உங்களோட பெரிய எதிர்காலம் இருக்குது என்பதை புரிந்து கொண்டு தயவு செஞ்சு ஓட்டுங்க. ஒரு இழப்பு இடந்தா அந்த குடும்பமே நிர்கதியாக மாறுது, மன நிம்மதி இல்லாமல் வாழறாங்க. ஏன்னா ஒரு மகனை இழந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்றதை அனுபவிக்கும் போது தான் அதுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். 2-வீலர் ஓட்டும் போது விபத்து நடந்ததுன்னா தலையில் அடிப்பட்டால் காப்பாற்று பெரிய கஷ்டம். தயவு செய்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, பாதுகாப்பாக ஓட்டுங்க, மெதுவாக ஓட்டுங்க. வாழ்க்கை நிறைய வாழ்வதற்கு இருக்கு. இந்த மாதிரி பாதையில் நம்மளுடைய உயிர் போகக்கூடாது நினச்சிக்கொள்ளுங்க. வருங்காலத்தில் நீங்கள் பெரிய தலைவராக வரலாம், இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தியாக இருக்கலாம். ஒரு சக்தி விபத்தால் போகக்கூடாது கண்டிப்பாக.
என் மகனுக்கு நிறைய தரம் வந்தது. ஒரு சின்ன விபத்து, அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவன் நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப வருத்தம். இனி யார் வீட்டிலயும் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கக்கூடாது. இந்த இரண்டு ஆத்மாக்களும் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போகும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு நாம ஆறுதல் சொல்லலாம், அவங்க மன நிம்மதி அடையட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பாதுகாப்பா பயணம் செய்யுங்கள். இது மாதிரி இன்னும் சில விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தா அது உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்பயும் போல என்னுடைய மகன் அவன் ஆரம்பித்த இந்த சேனல் அவன் நினைவாக தொடர்ந்து நடத்தப்படும். ஓம் சாய்ராம்.